மைக்கை வந்து நாங்கள் வாங்கினா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும், ஆனால் இந்த குட்டீஸ்க்கு மத்தியில் வாங்கினா குட்டீஸ்க்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எவ்வளோ நேரம் பிளேடு போடுவாங்களோ தெரியலங்க இல்லையா? 5-5 நிமிஷம் தேடி சோறு நிதம் தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிட பருவம் எய்தி கொடுங்கூற்று கிளை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. புத்தகத்தில் வர்றதை என்னையா இங்க பேசுறாங்கன்னு தோணுதா? பாரதியின் கவிதைகளை படிக்கும் போது எங்க குட்டீஸ் உங்களுக்கு எல்லாம் என்ன தோணுதோ தெரியல, ஐயோ இவ்வளோ பெருசா எழுதிட்டு போயிட்டாலேன்னு தோணும். இதில் விளக்கம் புரியாதுனால சரி, இந்த நிகழ்வை மாநகர மாணவர் பூங்கா இந்த அமைப்பை சார்ந்த இந்த அருமையான ஒரு நிகழ்வை ஒருங்கிணைத்துள்ள எங்கள் அன்பு தோழர் கல்யாணராமன் நிறுவனர் அவர்களுக்கும், முனுசாமி அவர் கவர்மெண்ட் நிச்சயமாகவும் இருக்கிறாரு, பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், வில்சன் பொருளாளர் அவர்களுக்கும், அன்பு தோழமை சமூக ஆர்வலர் ஒரு ஸ்டாஃப் நர்ஸாகவும் இருக்காங்க கமிட்டி மெம்பர் இந்த பெண் ஆளுமை சிவகாமி அவர்களுக்கும், சாம்சன் தோழர் அவர்களுக்கும், ஹனு தோழர் அவர்களுக்கும், எங்கள் தயா சமைப்பின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், தலைவர் அவர்களுக்கும், பெற்றோர்களுக்கும், நாளைய தலைவர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் எங்கள் நன்றி வணக்கம். பொதுவா என்னன்னா இந்த பரிசு வழங்கும் விழா அப்படின்னாலே யாரெல்லாம் இந்த பரிசுகள் வாங்க போறாங்களோ அவங்களுக்கு மட்டும் சந்தோஷம் இருக்கும், மற்றவங்களுக்கு ஐயோ நம்ம பரிசு வாங்குவீங்க அப்படின்ற ஒரு வேதனை இருக்கும். அவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன், குட்டீஸ் இங்க பாருங்க, வெறும் 8 கல்வி மட்டுமே உங்கள் அறிவை தீர்மானித்து விடாது, வெறும் பள்ளி கல்வி மட்டுமே உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்தி விடாது. நாம் இன்று வரை போற்றி புகழும் காமராசர் படிக்கவில்லை என்பதுதான் நிதர்சனம். உடனே கைது சொல்றேன்னா எல்லா பெற்றோர்களுக்கும் ஒரு ஆசை, 50 மாணவ மாணவிகள் படிக்கின்ற ஒரு வகுப்பு இருந்தா என் பிள்ளைதான் முதலாவதா வரணும் அப்படின்ற ஆசை. இந்த ஆசை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க பிள்ளைங்களை செலுத்துவாங்க, எப்படியாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிடுன்னு. அந்த குழந்தைக்கு உண்மையிலேயே படிக்கின்ற ஆர்வம் இருக்கா அப்படின்னு தெரியாம பெற்றோர்கள் படுத்தும் இந்த பாட்டுல குழந்தைங்க இந்த புத்தகங்களை பார்க்கும் போதே சோர்ந்து போறாங்க, என்னையா இங்க இப்படி போட்டு டார்ச்சர் பண்றாங்களேன்னு. என் அன்பு மாணவ செல்வங்களே உங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன், இங்கு அப்துல் கலாமை போல வளர்வதற்கு நீங்கள் தயாரா இருங்கள், ஆனால் அது வெறும் 8 கல்வி மட்டுமே கிடையாது, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு திறமை இருக்கு. ஏ படிப்பு வரலையே அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலர் உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது கல் அது வந்து கட்டுரை எழுதும் திறனா இருக்கலாம், அது கவிதை எழுதும் திறனா இருக்கலாம், அது பேச்சு திறனா இருக்கலாம், இல்லை உங்களுக்குள்ள வேறு விதம் ஆய்வு திறனா இருக்கலாம், ஏதோ ஒன்று இல்லாமல் நீங்கள் பிறக்கவில்லை சரியா? ஏதோ ஒன்று உங்க அத்தனை பேருக்குள்ளவா இருக்கு, அதனால அது என்னன்னு தெரிஞ்சு நீங்கள் ஒவ்வொருவரும் அடுத்த நிலைக்கு உயரும். அதே போல எல்லா மாணவ மாணவிகளும் நினைச்சுக்கிறாங்க உங்களை எல்லாம் நாங்கள் பாதுகாக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, உண்மையிலேயே இல்லை. நாளைய நாளும் இந்த நாட்டில் வாழும் நாங்களும் உங்கள் நம்பிதான். இன்று இந்த இயற்கையை காப்பாற்ற ஆள் இல்லைன்னா இதை யார்கிட்ட கொண்டு போறோம்னு நினைக்கிறீங்க? அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உங்களிடம் தான் அதை கொண்டு போறோம். எப்படியாவது பனையை விதைங்கடா, எப்படியாவது மரக்கட்டுகளை விதைங்கடா, அப்ப மட்டும்தான் இந்த நாடு நல்லா இருக்கும் சொல்லமா இல்லையா? உங்க கைகளால் நாங்கள் அந்த மரக்கட்டில் நழுகிறோமா இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? உங்க கையில தான் இந்த நாடே இருக்கு. அதனால நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், ஏதோ பெத்தவுடைய அரவணைப்புல மாத்திரமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நினைக்காம உங்களுக்கான கடமைகள் என்னன்றத நீங்க புரிஞ்சுக்கணும். பாரதியின் பாட்டு பாடுனே, அந்த பாரதியின் பாட்டுல ஒரு விஷயம் என்ன இருக்கு தெரியுமா? அதோட வரிகளை சரியா புரிஞ்சுட்டா உங்களுக்கு தெரியும், எல்லாரையும் போல சாப்பிட்டு, எல்லாரும் போல கதை பேசி, எல்லாரையும் போல சில பாடுகள் பட்டு, அதே போல சில தவறுகள் செய்து நரை விழுந்து செத்து போற சாதாரண மனுஷன் நினைச்சியா என்ன? சில வேடிக்கை மனிதர்களை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பாரதி பாடியிருக்கார். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வார்த்தைகள்? நாங்கள் உங்களை எப்படி பார்க்க ஆசைப்படுறோம் தெரியுமா? நீங்கள் கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு நினைக்கவே இல்லை, உண்மையிலேயே ஏதோ ஒரு துறையில் நீங்கள் சிறந்து விளங்க வேண்டும் நினைக்கிறோம். பாரதியை போல இந்த திமிரோடு பாட இங்க எத்தனை பேர் உண்டு? கைகளை உயர்த்துங்க. உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கா? நீங்க ஏதோ ஒரு துறையை ஜெயிப்பீங்கன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை.
அதனால இங்கு யாரெல்லாம் வந்து விருதுகள் வாங்க போறீங்களோ உங்களை நாங்கள் அதிகமாய் மெச்சிக்கொள்கிறோம். விருதுகள் வாங்க முடியாத நண்பன் பிள்ளைகளே, உங்களை நாங்கள் அதிகம் பாராட்ட நினைக்கிறோம். நீங்கள் நாளை இதை காற்று பெரிதா ஏனோ ஒரு விருது வாங்க போறீங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட சோர்ந்து போகாதீங்க. அது முக்கியமாய் மாணவிகளுக்கு சொல்றேன். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க மாணவர்கள் அதிகமாய் படிக்க வேண்டும் என்று. இல்லவே இல்லை. புரட்சியார் அம்பேத்கர் ஐயா பெரியார் உட்பட பல ஆளுமைய சொல்லி இருக்கிறார்கள், பெண்கள் நீங்கள் படிக்க வேண்டும் சொல்லி. அதனால பத்தாம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்த யாருமே உங்கள் படிப்பை பாதையில் நிறுத்தவே கூடாது. 12ஆம் வகுப்பு முழுமைன்னு யார் சொன்னது? கல்லூரியிலேயே நிறைய படிக்க நிறைய இருக்கு. அதையெல்லாம் முடிச்சா மட்டும்தான் உங்களுக்கான அந்த கடமையின் முழுமையை நீங்கள் அடைந்து விட்டதா அர்த்தம். நடனம் கற்பதை விட நீங்கள் சிலம்பம் கற்க வேண்டும். புரியுதா என் மாணவிகள்? நீங்கள் நடனம் கற்பதை விட சிலம்பம் கற்க வேண்டும். இங்கு தமிழ் சார்ந்த நிறைய விடயங்கள் நமக்காக இருக்கு. அதையெல்லாம் தேடி 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 ஆராயணும். என் அன்பு செல்வங்களே, உங்களுக்காக இந்த நாடும் எங்கள் வீடும் காத்திருக்கு. நிச்சயம் ஜெயிப்பீங்க. இந்த விருது பெறும் அன்பு பிள்ளைகளுக்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. நல்ல ஒரு அருமையான